சிக்கன் வாங்கினா ஒரு முறை எப்படி செஞ்சு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வதங்கின பிறகு கொத்தமல்லியும் வரமிளகாய் அப்படியே பச்சையாக அரைச்சி அதிலேயே கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மசாலாவும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து இதிலே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி விட தேவையில்ல, சிக்கன் இருக்கிற தண்ணியே போதும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வைக்கலாம். மிதமான தீயில் நல்லா அந்த மசாலாவும் கறியும் ஒன்றா வந்து நல்லா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கறி வேக விட்டு லாஸ்டில் கொத்தமல்லி தழையும் கறிவேப்பிலையும் தூவி இறக்கணும். சிக்கன் சுக்கா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேசி விழா